வெல்கம் டு ஆர் ஃபோர் எஸ் கிச்சன். இன்றைக்கி வரகு உப்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. வரகு உப்மாவோட தேங்காய் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் இது பண்ணி பாருங்கள். வரகு வச்சு ஒரு டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் வரகு எடுத்துருக்கு, அது அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஆயில் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வாசத்துக்கு சோம்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு. அடிக்கடி வெடித்தவுடனே வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கொஞ்சம் வளர்க்கலாம். மிளகாவும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வளர்த்திக்கலாம். தண்ணியும் ஊற்றிடலாம். ஒரு கப்புக்கு 3 கப்பு தண்ணி, கொஞ்சம் உப்பு. தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம அலசி வச்ச வரகு இதில் போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு நல்லா லிட் எடுத்து மூடிடலாம். நல்லா வேகட்டும். நடு நடுவில் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வரகு உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிறுதானியம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து ஒவ்வொரு வெரைட்டியாக நம்ம செஞ்சு உடம்புக்கு நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருக்கலாம்.